ஸ்ரீ தேவி பாகவதம் நூற்று எழுபத்தி ஓராம் பகுதி விஸ்வாமித்ர முனிவர் கேட்ட தானமும் தட்சனையும் மன்னா நாம் புனிதமான நதிக்கரையில் நின்று அர்த்தமற்ற பேச்சுக்களை பேசலாகாது நீ வழி தவறியமைக்கு தோஷம் காரணமாக இருக்கலாம் அதனால் கங்கையில் இறங்கி முதலில் நீராடு நான் உன்னை அயோத்திக்கு அழைத்து செல்கிறேன் என்றார் விஸ்வாமித்ரர் அவரின் பேச்சை நம்பிய அரிச்சந்திர மன்னன் விதிப்படி கங்கையில் இறங்கி நீராடிவிட்டு அந்த நிறை நீர் விரும்பியவற்றை கேடும் என்றான் மன்னா எனது மகனுக்கு திருமணம் செய்ய விரும்புகிறேன் அதற்கான பொன்னையும் பொருளையும் கொடுத்தால் போதும் என்ற விஸ்வாமித்ர முனிவர் தனது தவ மகிமையால் ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் உருவாக்கி அரிச்சந்திர மன்னனின் முன் நிறுத்தினார் அதன் பின் அரிச்சந்திர மன்னனை அயோத்தியில் கொண்டு சென்று விட்டுவிட்டு தனது ஆசிரமத்திற்கு சென்றார் சில தினங்களுக்கு பின் மணமக்களை அழைத்து வந்து மணமக்களுக்கு நீ விரும்பியவற்றையெல்லாம் தானமாக கொடு என்றார் விஸ்வாமித்ர முனி வர் அந்தனரே நீர் விரும்பியவற்றை கேளும் என்று அரிச்சந்திர மன்னன் கூற விஸ்வாமித்ர முனிவர் மன்னா உனது சேனைகள் முழுவதோடு ராஜ்யம் முழுவதையும் கொடு என்றார் அதை அரிச்சந்திரன் கொடுத்த பின்பு நீ கொடுத்த தானத்திற்கான தட்சணையை கொடு என்றதும் அரிச்சந்திர மன்னன் பதறி போனார் ராஜ்யம் முழுவதையும் கொடுத்த பின் அங்கிருந்து எதையும் எடுக்க முடியாதே என்று சிந்தித்தான் நூற்றி எழுபத்தி ஓராம் பகுதி நிறைவடைந்தது